வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. அதாவது இரு சக்கர வாகனங்கள் இல்லை நாலு சக்கர வாகனங்கள் எது வச்சிருக்கீங்களோ அவங்க கட்டாயமாக இந்த வீடியோ பார்க்க வேண்டிய வீடியோ இது. தமிழக அரசு பார்த்தீங்கன்னா புது புதுசாக ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ வந்து டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருக்க இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு. வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைனா நீங்களும் அபராதம் கட்டுறதுக்கு நேரிடும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆன்லைனில் டிரைவிங் லைசன்ஸ் பெற்றுக்கொள்வதை போலவே டிரைவிங் லைசன்ஸில் திருத்தங்கள் இருந்தாலும் அதனை சரி செய்ய முடியும். அதே போல் லைசன்ஸில் ஃபோன் நம்பர் மாற்ற வேண்டுமானாலும் ஆன்லைனிலே இதற்கு வசதி உண்டு. டிரைவிங் லைசன்ஸ் உரிமம் என்பது இன்றைய சூழலில் தவிர்க்க முடியாத அளவுக்கு முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. டிரைவிங் லைசன்ஸ் பெற வேண்டுமானால் அல்லது லைசன்ஸை புதுப்பிக்க வேண்டுமானால் நேரடியாகவோ அரசு அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பித்து பெற முடியும். ஆர்டிஓ தவிர யாரெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் வழங்க முடியும் என்று பார்ப்போம். வாகன உற்பத்தியாளர்கள் சங்கம், என்ஜிஓக்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் பயிற்சி மையங்களை நடத்த அனுமதிக்கப்படும். பயிற்சிக்கு பிறகு இவை அனைத்துமே ஓட்டுநர் உரிமத்தை வழங்க முடியும். தற்போது இந்த டிரைவிங் லைசன்ஸை ஆன்லைன்லேயே வீட்டிலிருந்தபடியே பெற்றுக்கொள்ளும் வசதியை தமிழக அரசு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. டிரைவிங் லைசன்ஸ் பெற்ற பிறகு ஒரு விண்ணப்பதாரர் நிரந்தர ஓட்டுநர் உரிமத்திற்கு 30 நாட்களுக்கு பிறகு பழகுநர் உரிமம் வழங்கப்பட்ட நாளிலிருந்து 6 மாதங்களுக்கு https://sarathi.parivahan.gov.in என்ற இணையதளம் மூலம் தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் டிரைவிங் லைசன்ஸ் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்வது போலவே டிரைவிங் லைசன்ஸில் திருத்தங்கள் ஏதாவது இருந்தாலும் அதனை செய்து கொள்ளலாம். இதற்கு சில முக்கிய ஆவணங்கள் தேவைப்படுகின்றன. குறிப்பாக ஆதார் அட்டை, 10 அல்லது 12வது வகுப்பு சான்றிதழ், பாஸ்போர்ட்டின் நகல், பிறப்பு சான்றிதழ் போன்றவை தேவையாக இருக்கின்றன. அதே போல ஒருவர் டிரைவிங் லைசன்ஸில் தங்களுடைய பெயரை மாற்ற விரும்பினால் அதற்கு சில ஆவணங்கள் தேவைப்படும். குறிப்பாக ஆதார் அட்டை, பாஸ்போர்ட்டின் நகல், ஒரு தேசிய செய்தித்தாள் அல்லது செய்தித்தாளில் விளம்பரத்தின் நகல், முதல் வகுப்பு நீதித்துறை மஜிஸ்ட்ரேட் அல்லது நோட்ரி பப்ளிக் மூலம் சான்றளிக்கப்பட்ட வாக்குமூலம் போன்றவை கண்டிப்பாக தேவைப்படும். திருத்தங்களை மேற்கொள்வதற்கு ஆல்ரெடி சொல்லப்பட்ட அந்த parivahan.gov.in என்ற வெப்சைட்குள் சென்று driver/learner's license என்ற பகுதிக்குள் நுழைய வேண்டும். இப்போது முகப்பு பக்கத்தில் உங்களுடைய மாநிலம் என்ன என்பதை குறிப்பிட வேண்டும். அதன் பிறகு அதர்ஸ் என்ற பகுதியை கிளிக் செய்தால் மொபைல் நம்பர் அப்டேட் என்ற பகுதி இருக்கும். தரப்பட்டிருக்கும் 3 ஆப்ஷன்களில் உங்களுடைய லைசன்ஸ் எந்த லைசன்ஸ் பிரிவை சேர்ந்தது என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு டிரைவர்ஸ் லைசன்ஸ் இஷ்யூ டேட், டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போன்ற விவரங்களை பிழை இல்லாமல் பதிவிட்டு சப்மிட் என்பதை கொடுத்துவிட வேண்டும். இப்போது உங்களுடைய மற்ற தனிப்பட்ட தகவல்கள் ஸ்கிரீனில் தெரியும். அதை சரிபார்த்து ப்ரோசீட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் உங்களது செல்போனின் புதிய நம்பரையும் ஏன் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தையும் தெரிவித்துவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை தந்துவிட வேண்டும். இப்போது புதிதாக மாற்றப்பட்ட செல்போன் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை பதிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் செய்தால் ஓடிபி வெரிஃபை செய்யப்பட்டு உங்களுடைய புதிய செல்போன் நம்பர் அப்டேட் செய்யப்பட்டிருக்கும். மேலும் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.